திரிபுர சம்ஹார ஸ்லோகம். நாளிகாசனம் ஈஸ்வர சிகரிணாம் தத் கந்தரோத்தாயினோ கந்தர்வாக புனரேத தத்வபதிகௌ சக்ரே ச தத் தாரகஹ பத்ரி தத் பிரபு வைரிணாம் பரிப்ரூடோ ஜீவாச்ச யஸ்யாபவத் ஜீவான் தேவசதாம் ரிபுக்ஷய விதௌ தேவாய தஸ்மை நமஹ. இப்படியாக பரமேஸ்வராம்சமான அப்பைய தீட்சிதர் பரமேஸ்வரனின் திரிபுர சம்ஹாரத்தை பற்றி ஸ்லோகம் செய்திருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், ஜீவாவின் சிஷ்யர்களுடைய விரோதிகளின் சம்ஹாரத்தின் போது எந்த தேவனுக்கு சிகரங்களின் ஈஸ்வரன் நாளிகாசனமாகவும் அதன் நாளிகாசனத்தின் கண்டத்திலிருந்து வெளிவந்தவை கந்தர்வர்களாகவும் அவர்களுடைய கந்தர்வர்களுடைய மார்க்கத்தில் செல்லும் ரெண்டு யாத்திரிகர்கள் சக்கரமாகவும் அதை சக்கரத்தை தரிக்கிறவர் பத்ரியாகவும் அந்த பத்ரிக்கு பிரபுவின் சத்ருக்களுடைய தலைவன் ஜீவாவாகவும் பயனாயிற்றோ அந்த தேவனுக்கு நமஸ்காரம். இப்படி அர்த்தம். அர்த்தமாவது ஒரு அர்த்தமும் ஆகவில்லையே. ஜீவாவாவது நாளிகாசனமாவது பத்ரியாவது ஒன்றுக்கொன்று என்ன சம்பந்தம்? ஜீவா சிஷ்ய சம்ஹாரத்தில் பத்ரி சத்ரு தலைவன் ஜீவாவாக ஆவதாவது மகா பெரியவராக சொல்லப்படும் அப்பைய தீட்சிதரா இப்படி தலைகால் புரியாமல் பண்ணியிருக்கிறார்? ரெண்டு அர்த்தம் உள்ளதாக பல வார்த்தைகள் இருக்கின்றன அல்லவா. இவற்றை உபயோகித்து வார்த்தை விளையாட்டு பண்ணுவதில் அப்பைய தீட்சிதர் ரொம்ப நெருடலாக செய்த ஸ்லோகமே இது. வேதாந்தத்துக்கு மூல பிரமாணமாக இருக்கப்பட்ட பிரம்மசூத்திரத்தின் ஆரம்ப பாகத்துக்கு அவர் நியாயரக்ஷாமணி என்று வியாக்கியானம் செய்திருக்கிறார். அதிலே தத் ஹேது வியபதே சாட்ச 1.1.14 என்று வரும் சூத்திர விரிவுரையிலே இந்த ஸ்லோகம் வருகிறது. எதற்காக என்பதை புரிய வைப்பது இப்போது அவசியமில்லை. ஏதோ ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ், இதிலும் குஷி இருக்கிறது என்றுதானே சமத்கார ஸ்லோகங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஸ்லோகத்தை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். இதில் ஒரு வார்த்தையை முதலில் பெயர் சொல்லாக சொல்லியிருக்கும், உடனே அதன் அதற்கு என்கிறார் போல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அட்ஜெக்டிவல் ப்ரோனவுன் என்பதெல்லாம் அதே வார்த்தையை பற்றி தத் ஏதத் என்று மறுபடி வரும். இப்படி மறுபடி அந்த வார்த்தை வரும்போது வார்த்தை அதுவேதான் என்றாலும் அர்த்தம் வேறாக இருக்கும். இப்படி ஐந்து வார்த்தைகளை ரெண்டு அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. நாளிகாசனம் என்பது ஒன்று. நாளிகம் என்றால் பானம் தாமரை என்று ரெண்டு அர்த்தம். அதனால் பானத்தை வைத்து இழுக்கிற ஆசனமாய் உள்ள தனுசுக்கு நாளிகாசனம் என்று பெயர். தாமரையில் உட்கார்ந்திருக்கும் பிரம்மாவுக்கும் நாளிகாசனர் என்று பெயர். கந்தர்வ என்பது இரண்டாவது வார்த்தை. அதற்கு தேவஜாதியான கந்தர்வர் என்பதோடு குதிரை என்றும் ஒரு அர்த்தம். சக்கரம் என்பது மூன்றாவது வார்த்தை. அது தேர் சக்கரத்தையும் இன்னொரு அர்த்தத்தில் விஷ்ணுவின் கையில் உள்ள சக்ராயுதத்தையும் குறிக்கும். நாலாவது வார்த்தை பத்ரி என்பது. இதற்கு பானம் என்றும் பக்ஷி என்றும் ரெண்டு அர்த்தம். ரெண்டு அர்த்தமுள்ள ஐந்தாவது வார்த்தை ஜீவா என்பது. நான் கயிற்றுக்கு ஜீவா என்று பெயர். தேவ குருவான பிருஹஸ்பதிக்கும் ஜீவ என்று ஒரு பெயர். இரட்டை அர்த்த வார்த்தைகளை தவிர ஒற்றை அர்த்தம் உள்ளதிலேயே புரியாததாய் இருக்கிறவற்றை பார்ப்போம். சிகரங்களின் ஈஸ்வரன் என்பது மேரு பர்வதம். நாளிகாசனத்தின் கண்டத்திலிருந்து வெளிவந்தவை என்பது பிரம்மாவின் வாக்கிலிருந்து வந்த வேதங்கள். கந்தர்வர்களுடைய மார்க்கம் என்பது ஆகாசம். அதிலே யாத்திரை பண்ணும் இருவர் சூரிய சந்திரர்கள். சக்கரத்தை தரிப்பவர் மகாவிஷ்ணு. பத்ரிக்கு பிரபு பக்ஷிகளின் ராஜனான கருடன். அந்த பிரபுவின் சத்ருக்கள் சர்ப்பங்கள். ஆகையால் சத்ருக்களின் தலைவன் என்பது ஆதிசேஷனை தமிழில் அர்த்தம் சொல்லும் போது முதலில் ஜீவாவின் சிஷ்யர்கள் என்று சொன்னது ஸ்லோகத்தில் கடைசியில் வருகிறது. இது பிருஹஸ்பதியின் சீடர்களான தேவகணத்தை குறிக்கும். இவர்களுடைய விரோதிகளின் சம்ஹாரம் என்பது திரிபுராசுரர்களின் சம்ஹாரத்தை தான். இந்த அர்த்தங்களை ஞாபகமாக மனசில் வைத்து கொண்டு ரெண்டு அர்த்தமுள்ள ஐந்து வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் இரண்டு இடங்களில் வரும்போது முதலில் ஒரு அர்த்தத்தையும்
மறுபடி வருகையில் இன்னொரு அர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டால் இந்த பசல் பண்ணுகிற ஸ்லோகத்துக்கு மீனிங் வரும். ஜீவா என்கிற பிரகஸ்பதியின் சீடர்களான தேவர்களின் சத்ருக்களான திரிபுரரின் சம்ஹாரத்திலே எந்த தேவனுக்கு, அதாவது மகாதேவன் எனப்பட்ட பரமேஸ்வரனுக்கு மேரு பர்வதம் நாளிகாசனம் என்னும் வில்லாகவும் நாளிகாசனர் என்ற பெயரையே கொண்ட பத்மாசனரான பிரம்மாவின் கண்டத்திலிருந்து வந்த வேதங்கள் கந்தர்வ என்று பொருள்படும் குதிரைகளாகவும் கந்தர்வ ஜாதியின் மார்க்கமான ஆகாசத்தில் செல்லும் இரு யாத்திரிகர்களான சந்திர சூரியர்கள் தேர் சக்கரமாகவும் சக்கராயுதபாணியான மகாவிஷ்ணு பத்ரி என்னும் பானமாகவும் பத்ரி என்றே பெயர் கொண்ட பக்ஷிகளின் ராஜாவான கருடனின் சத்ருக்களுக்கு தலைவனான ஆதிசேஷன் ஜீவா என்னும் நான்கயிராகவும் பயனாயினவோ அந்த மகாதேவனுக்கு நமஸ்காரம். அர்த்தமாகிவிட்டதல்லவா? திரிபுர சம்ஹாரத்திலே ஈஸ்வரனுடைய ரத சக்கரங்கள் சூரியனும் சந்திரனுமே. அந்த ரதத்தில் வேதங்களையே அஸ்வரூபத்தில் பூட்டியிருந்தது. ஈஸ்வரன் அப்போது மேரு பர்வதத்தை தனுசாக்கி அதற்கு நான் கயிறாக ஆதிசேஷனை பிடித்து கட்டி சாக்ஷாத் மகாவிஷ்ணுவையே அம்பாக தொடுத்திருந்தார். இந்த புராண விஷயங்களை வேதாந்த வியாக்கியான புஸ்தகத்தில் தர்க்க வியாக்கரண ரீதியாக தத்துவத்தையும் வார்த்தையையும் விளக்கும் பொருட்டு சமத்கார கவிதையாக தீக்ஷிதர் கொடுத்திருக்கிறார். கவிதை என்பது இத்தனை சாஸ்திரங்களையும் இணைத்து அவற்றுக்கு கை கொடுக்கிறது.